நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4. ரேடியோவோட ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் போத்தனூர் தபால் நிலையம் படத்தில் சீதாராமனா கலக்கின அந்த கெஸ்ட் தான் வந்திருக்கிறாரு. அவர் இயல்பு வாழ்க்கையில் வந்து பல மேடை நாடகங்கள் பண்ணியிருக்கிறாரு. 1997 காலகட்டத்திலேருந்து 2023 வரைக்குமே தொடர்ந்து மேடை நாடகங்கள் அனுபவங்கள். இப்போ சீதாராமனா அந்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணி இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் ஆர்ஜே விமல்குமார் சார். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். சூப்பர் சார். இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஆடிஷன் வச்சாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க க்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ போத்தனூர் தபால் நிலையம் படத்தில் சீதாராமன் கேரக்டரை அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இந்த பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அடிப்படையில் நான் வந்து ஒரு மேடை நாடக நடிகன். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வானொலி நாடக நடிகன். 1993 கோவை வானொலியில் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பி ஹை கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்ருக்கேன். அதன் மூலமாக மேடை நாடக வாய்ப்புகள் கிடச்சிது. அப்படி நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட இயக்குனர் பிரவீன் வந்து ஒரு நாள் நாடகம் பார்க்க வந்திருந்தார். அதில் பார்த்துட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி இந்த வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தார். அவருக்கு நன்றி சொல்கிற முதல்ல. சூப்பர் சார். இந்த வானொலியில் அந்த பி கிரேட் ஆர்டிஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுங்களேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். எப்படின்னா முதல்ல செலக்ட் ஆகி போகும்போது அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நடித்த முதல் நாடகம் வந்து பேர் விடியலை தேடும் விழுதுகள். செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டேன். கையில் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. நான் படித்து பார்த்துட்டு நான் சும்மா அப்படியே ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படியே படிச்சிட்டேன். அப்புறம் அந்த பொறுப்பாளர் வந்து சொல்லி கொடுத்தாரு, இப்படி இல்லைங்க, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணால் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதில் வர டைலாக் வந்து, எங்கே வந்த, எதுக்காக வந்த, எந்த முகத்தோடு இங்கே பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி உணர்ச்சிகரமாக பேசி அது ஓகே ஆகி இந்த நாடகம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50-60 நாடகங்கள் பண்ணியிருப்பேன் வானொலியில். அதோடைய அனுபவம் வந்து மேடை நாடகத்துக்கு எனக்கு வசனங்கள் மனப்பாடம் பண்ணுறக்கோ இந்த ஏற்ற இறக்கம் உச்சரிப்பு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அது உதவியாக இருந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து மேடை நாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் நடுவில். அதன் மூலமாக அது சொன்ன மாதிரி அவர் பார்த்துட்டு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு மிஸ்டர் பிரவீன். சில இடங்களில் ப்ராம்ப்டிங்கில் அந்த டைலாக் அப்படியே வாங்கிட்டு அடுத்த வரி வரதுக்குள்ளே அப்படியே பேசிட்டு போயிடலாம். பட் நாடக மேடையிலேயோ நீங்கள் அந்த பி கிரேட் ஆர்டிஸ்டாக வானொலியிலையோ பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக வசனங்களை உள்வாங்கி அதை அப்படியே வெளிப்படுத்தணும். அப்போ அந்த மனப்பாட சக்தி நடிகருக்கு எவ்வளோ அவசியம் சார்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பாட சக்திங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா நேயர்கள் வந்து ரசிகர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. வானொலியை விட சினிமாவில் வந்து கஷ்டம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, கண்டினியூட்டி இதில் இருக்கு இல்லையா. ஒரு சீனில் என்ன பண்ணமோ அது அப்படியே இருக்கணும், திருப்பி அதே அப்படியே கொண்டு வரணும், அதே ஃபீலிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேடை நாடகத்தில் அப்படி இல்லை. அப்போ என்ன நடிக்கிறோமோ அவ்வளோதான், ரிசல்ட் உடனே தெரிஞ்சிடும். அதனால் சினிமாவில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், என்ன கட் பண்ணி எடுத்துடுறாங்க, விட்டு விட்டாக எடுக்கிறாங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம் மேடை நாடகத்தை விட. மேடை நாடகத்தில் மனப்பாடம் பண்ணணும், உணர்ச்சிகளை கொண்டு வரணும், தொய்வில்லாமல் வெளியில் தெரியக்கூடாது. இது எல்லாமே வந்து மேடை நாடகத்தில் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது சினிமா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்னுடைய கருத்து. அது உங்களுடைய அந்த சீதாராமன் கதாபாத்திரம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த கேஷியர் எப்போதுமே டிசிப்ளினாக ஒர்க் போயிட்டுருக்கிற ஒருத்தர் ஒரு தேவைக்காகவோ ஒரு சின்ன குழப்பத்துலேயோ ஒரு தவறை அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட முகபாவனையும் நடை உடையிலையும் ஒரு பதட்டமும் குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரே ஆள் தான் நடிக்கிறாரு. அவரே முதல் பாதியில் வந்து இயல்பாக எல்லாருக்கும் வணக்கம் வைக்கக்கூடிய ஒரு நபர், அப்படி மரியாதைக்குரியவராக இருக்கிறவர். ஆனால் காலையில் 4 மணிக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸை போய் ஓப்பன் பண்ணும்போது அவருக்குள்ளே இருக்கிற பதட்டங்கிறது ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி நடமாட வேண்டிய சூழலை. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டது எப்படி? இந்த கேரக்டர் அவர் சொல்லணும்னையும் உங்களுக்குள்ளே சுயமாக நாம் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம், அந்த உலகத்தை கட்டமைக்கலாம்னு இருக்கும்ல, சீதாராமனுக்கான மனநிலை அதை எப்படி ஓன் ப்ரிப்பரேஷனில் உருவாக்குனீங்க? அதாவது உண்மையை சொல்லப்போனால் இதுக்காக நான் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஐயோ, ஆக்சுவலாக டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணேன், அவ்வளோதான். ஏன்னா முதலாக கேமரா முன்னாடி நிற்கிறதுனால எனக்கு அதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு பயம் தான் இருந்தது, நம்ம எப்படி பண்ண போகிறோம், முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணி பிரவீனும் வந்து சொல்லி கொடுத்து எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணார். அவர் சொன்னதில் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலாக இதுக்காகன்னு சொல்லி நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. உண்மை அதுதான். ஓகே, டப்பிங் அப்படிங்கிறது ஒரு 50% நம்ம இங்கே நடிச்சோம்னா டப்பிங்கில் தான் 50% கம்ப்ளீட் ஆகும். அந்த கேரக்டருக்கான உயிரே இங்கே தான் வந்து உருவாக ஆரம்பிக்கும். டப்பிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? டப்பிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே வானொலியில் இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. அதனால முடிஞ்சளவு சிறப்பாகவே அதை நான் பண்ணிட்டேன். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. நாடகத்தை தவிர சின்ன சின்ன இதுக்கு நான் தனியாகவும் குரல் கொடுத்துருக்கேன். குறும்படங்களுக்கும் திரைப்படங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல.
குறும்படங்கள் எவ்வளோ நடிச்சிருக்கிறீங்க? குறும்படங்கள் இது வரைக்கும் ஒரு 10 குறும்படங்கள் பண்ணியிருப்பேன். அதுவும் சொல்லப்போனால் இந்த போத்தனூர் தபாலயத்துக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்புகள் வந்தது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்ங்கிறதுனால தயாரிப்பு காலம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அந்த இடைப்பட்ட இதில் அதை பார்த்துட்டு அங்கே வந்த அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க தனித்தனியாக படம் தயாரிக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை என்னை பார்த்துட்டு அப்போது வாய்ப்பு வந்தது தான். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து அந்த கான்டாக்ட்ஸில் நிறைய வாய்ப்புகள் வந்தது. இது வரைக்கும் 10 குறும்படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ மேடை நாடகங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து சீரியலுக்கோ சினிமாவுக்கோ வராருன்னா அந்த டைரக்டரே என்ன சொல்கிறாருன்னா, ஓ தேட்டர் பிளே ஆர்டிஸ்டியா கரெக்டாக பண்ணிடுவார், நீங்களாம் சரியாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த தேட்டர் பிளே அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு பெருமை சேருது, அதுலேருந்து வரவங்களுக்கு மதிப்பும் சூப்பராக இருக்குது. அந்த தேட்டர் பிளேயோட இயக்கம் என்னவாக இருக்கும், அதில் இருந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு நடிகராக உருவாகிறாங்கள்ல, அந்த நம்பிக்கை கிடைக்கிறதில்ல, அங்கே என்ன நடந்துட்டுருக்கு? அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேடை நாடகத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு நல்ல இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய திறன், பாவங்களை காட்டக்கூடியது எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு நல்ல அனுபவம், அது வந்து இங்கே கை கொடுக்கும். திரைப்படத்துக்கு வரும்போது எல்லாமே நல்ல ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே டக்குன்னு புரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய அனுபவம் வந்து அதில் நிறையாவே கிடைக்கும் மேடை நாடகங்களில். அதுக்குண்டான ட்ரைனிங் வந்து ஆல்ரெடி அதில் செய்ய 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 தானாகவே அந்த அனுபவம் வந்துடும். அது வந்து இங்கே திரைப்படத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் எல்லாருக்குமே. அதனால் அது வந்து மேடை நாடகங்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே பல நடிகர்கள் வந்து மேடை நாடகத்து மூலமாக தான் வந்து சிறப்பாக இருக்காங்க. நீங்கள் எத்தனை மேடை நாடகங்கள் அரங்கேற்றம்? இது வரைக்கும் அது ஒரு 50-60 மேலே இருக்கும். எண்ணிக்கைன்னு பார்த்தா நிறையா இருக்கும். ஒரே நாடகத்தை பல இடங்களில் திருப்பி திருப்பி போடும்போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நடிகரை ஒரு கதாபாத்திரத்துக்கு நம்ம தயாராகிடுவோம், அன்னைக்கு நம்மளோட உடல்நிலையில் இருக்கிற சௌகரியங்கள் அசௌகரியங்கள் அந்த கேரக்டரை பாதிக்குமா? சில நாள் வந்து உடல் வந்து இரவு தூக்கமோ இல்லை டைஜஷனோ ஏதோ ஒரு மாதிரி நம்ம இருந்திருப்போம், பட் அந்த கேரக்டராக இன்வால்மெண்ட்டு கொடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மூளையில் ஓடும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆமாம், அது கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். இருந்தாலும் அதே மீறி நம்மளோட இன்வால்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அது பண்ணும்போது அதை மறைச்சி நாங்கள் அதை கொண்டு போய் கரெக்ட் பண்ணிவிடுவோம். அது எங்களோட அனுபவத்தில் வர்றது. அது கண்டிப்பாக உடல்நிலை பாதிக்கும் போது இதோட பாதிப்பு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த தொழில் மேலே உள்ள பக்தி அக்கறை என்ன சொல்லுவாங்க இல்லையா, இன்வால்மெண்ட் வரும்போது அதை மறைச்சி அது கொண்டு போய் அந்த கேரக்டர் நான் கரெக்டாக பண்ணிட முடியும். சார், உனக்குள்ள நடிகர் இருக்கிறாரு, அவரை நம்ம திரைக்கு கொண்டு வரலாம், மக்கள் அங்கீகரிப்பாங்க, இந்த நம்பிக்கை இந்த உணர்வு உங்களுக்கு எப்போ ஆரம்பித்தது? எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் பள்ளி நாட்கள்லேயே இருந்தது. பள்ளி நாடகங்களில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பள்ளி கூட முடித்ததுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் அமையலை. மேல் படிப்பு, குடும்பம், சூழ்நிலை அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அமைக்கலை. நானும் அதுக்கு முயற்சியும் பண்ணலை. அதுக்கப்புறம் படிப்பை முடித்து வேலைக்கு போய் ஒரு காலகட்டத்தில், அதாவது 90s தான் வந்து இதுக்கான வாய்ப்பு வர ஆரம்பிச்சிது. ஆல்ரெடி ரேடியோக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே வர ஆரம்பிச்சிது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். இப்போ இயல்பு வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது ஃபைனான்சியல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் இருக்கீங்க, மேடை நாடகங்கள் நடிக்கிறீங்க, அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், ஏங்க இன்னும் தொடர்ந்து இதிலே அப்படின்ட்டுன்னு. உங்களுக்குள்ளேயும் ஒரு ஓட்டம் அந்த ரத்தத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க, என்ன ஒர்க்கு போயிட்டு இருந்தது? ஆக்சுவலாக எப்படின்னா, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது நாடகக்குழு இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்க தான். அந்த நாடகம் நடக்கும்போது எல்லோரும் ஒன்றா கூடி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரிஹர்சல் பார்த்து அப்படி தான் போயிட்டுருக்கும். அது ரெண்டுமே நான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது என்னால். எனக்கு கம்பெனியில் வந்து முன்னாடியே சொல்லும்போது விடுப்பு எடுத்துகிட்டு, எனக்கு உண்டான விடுப்புகள் அந்த வருஷத்துக்கு இவ்வளோ லீவுன்றிருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அந்த டைமில் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்சது, பண்ண முடிஞ்சது என்னால். போத்தனூர் தபால் நிலையம் பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ நாளாக நான் கூட ஏதோ சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு நினச்சேன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நடிகர், இவ்வளோ காலம் ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு நம்ம நடிகரை அங்கீகாரம் அப்படிங்கும்போது உங்கள் மனதுக்குள்ளே இந்த ஆட்டத்தெல்லாம் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருக்கலாமே, கொஞ்சம் டைம் ஓட விட்டுட்டோமோ, இல்லை இளமையிலே நம்ம உள்ளே இறங்கியிருந்தோன்னா இன்னும் நிறைய படங்கள்லையும் நிறைய அங்கீகாரமும் கிடச்சிருக்குமே அப்படின்லாம் தோணியிருக்கா? அந்த எண்ணம் கண்டிப்பாக இருந்தது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி, அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ குடும்ப சூழ்நிலை மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது அது அமையலை அப்படின்னு எனக்கு நானே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த எண்ணம் இருந்தது. இன்னும் முன்னாடியே வந்திருந்தால் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இன்னும் சிறப்பாக வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது கண்டிப்பாக. அது வந்து இயல்பு வாழ் சொன்ன மாதிரி சூழ்நிலை அதெல்லாம் அமைஞ்சதுனால அது பண்ண முடியல, நமக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டேன். சைக்கலாஜிக்கலாக தான் இதை அணுகணும். அதாவது நம்ம ஒரு செயலை தொடங்குறதுக்கும் ஒரு வேலையை தேர்வு செய்கிறதுக்கும் காரணம் ஒன்று இருக்கும். ஆமாம், நடிகர் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வந்து உள்ளுக்குள்ளே ஆசை நல்லா வந்தாலுமே அதை செயல்படுத்துறதுக்கு சிலர் தான் களத்திலிருந்து ரொம்ப நாள் அதுக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் நடிகராகிறதுக்கான காரணத்தை என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா?
காரணம்னு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆர்வம், கலை ஆர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, கலையில் வந்து ஆர்வம் இருந்ததுனால அந்த ஆர்வத்தை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்தி எப்படியாவது நம்ம பண்ணணும், ஏதாவது பண்ணணும், இதில் வரணும், இந்த லைனில் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் தானே தவிர மற்றபடி ஸ்பெஷலான காரணம்னு அது சொல்ல முடியாது. கலை ஆர்வம். ஓகே, சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும்ங்கிற மாதிரி ஆரம்ப காலத்தில் உங்களை தூண்டிய ஒரு உணர்வுன்னு இருக்கலாம், நடிப்பு அப்படிங்கிறது, அது சினிமாவை பார்த்துருந்ததா, இல்லை தெருக்கூத்து மேடை நாடகங்கள் பார்த்துருந்ததா, இல்லை ஊரில் ஏதாவது ஒரு திருவிழா டைமில் நடக்கிற இது இருக்கும்ல, அந்த மாதிரி எங்கேருந்து அந்த உந்துதல் ஆரம்பித்தது? அதான் பள்ளி நாடகங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் ஊரில் நடந்த நாடகங்கள் வானொலியில் கேட்டது, இது எல்லாமே ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தது எனக்கு. அது சொல்லப்போனால் முதல்ல வானொலியில் நான் சேர்கிறதுக்கு முன்னாடி வந்து வெறும் நேயர்கள் கடிதம் மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், வெங்கட சுப்பிரமணியன் அவர் பேர், அவர் தான் வந்து சொல்லப்போனால் ரொம்ப தூண்டுகோலாக இருந்தார். எழுதுங்க 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 எழுதுங்கன்னு சொல்லி இது பண்ணி போட்டேன், அப்ளிகேஷன் போட சொன்னார். இந்த மாதிரி ஆடிஷன் வந்தப்போ அப்போ நான் போட்டேன், நான் ஃபஸ்ட் டைமில் செலக்ட் ஆகிட்டேன், அப்ளிகேஷன் போட்டு அந்த ஒரே இதில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகங்கள் வந்துட்டு இருந்தது, அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. சார், நீங்கள் ரசித்த படங்கள் சொல்ல முடியுமா? ரசித்த படங்கள்னு சொன்னால் எனக்கு பழைய காலத்து படங்கள், சிவாஜி படங்கள் நிறைய பிடிக்கும். எம்ஜிஆர் படங்களில் சில படங்கள் பிடிக்கும், சிவாஜி பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை, அவர் மாதிரி இன்னொரு மறுபடியும் யாராலையும் முடியாது, அதனால் அவர் படங்கள் எனக்கு நிறைய பிடிக்கும். அது பழைய படங்கள் தான் பொதுவாக விரும்பி பார்ப்பேன் அதிகமாக, இப்போ வர படங்களில் குறிப்பாக செலக்டிவாக மட்டும்தான் பார்ப்பேன். இதற்கு அடுத்து நெக்ஸ்ட்டு லைனப் நம்ம வந்து இந்தந்த மாதிரி பண்ணலான்னா என்னென்ன கேரக்டர்ஸை நீங்கள் டைரக்டருக்கு விரும்புகிறீங்க, எனக்கு இந்தந்த கதாபாத்திரங்கள்லாம் ஸ்ட்ரென்த்து சூப்பராக பண்ணலான்னு விருப்பப்படுறேன்னு? அப்படி குறிப்பாக சொல்ல முடியாது, ஒரு நடிகர்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்யணும், அதுதான் வந்து ஒரு நடிகனுடைய திறமைன்னு சொல்லணும். அதனால் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக வந்து சோகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய கருத்து என்னென்னா அதில் தான் வந்து திறமையை காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் சோகமான கேரக்டர்ஸ், அது என்னுடைய வயதுக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கும்போது சோகமான கேரக்டர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை நமக்கு கை கொடுக்கறது, அந்த நாளில் சமயோஜிதமாக செயல்படுறதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். மேடை நாடகங்களில் நடிக்கும்போது ஏதோ ஒரு நாள் பரபரப்பாக இருந்திருக்கும், அப்போது நம்ம நடிப்புலேயே மூளையில் அதை மைண்டில் ஓட விட்டு சமாளித்த தருணங்கள் இருக்கும், அப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு மேடை நாடகங்களில் இருக்கா? ஆ, நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி சில நேரங்களில் வசனங்களை மறந்துடுவோம், நீங்கள் சொன்ன அது மாதிரி பரபரப்பில் வந்து வசனங்களை மறந்துடுவோம், இல்லை எதிரில் இருக்கிறவர் வந்து ஏதாவது தப்பாக சொல்லிடுவார், அப்போ வந்து அந்த மாதிரி சமாளித்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது. ஒரு நாடகத்தில் என்னென்னா, இது ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு நடிகர் கே தங்கவேலு, ஒரு இதில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சார் போஸ்ட்னு சொல்லி குரல் கொடுக்கணும், அவர் மறந்தோடனே எல்லோரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க சார் போஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ என்னப்பா இவர் சமாளிச்சிருக்காரு எப்படின்னா, என்ன ஒரு தபால் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேரா அப்படிங்க, அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்க, தீபாவளி போனஸ்க்காக கூட்டமாக வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா, முதல்லலாம் அந்த டைப்பில் பண்ணும்போது எழுத்துக்கள் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கும், ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க, வில்லன் நடிகர் வந்து படிச்சுட்டு உர உர உரன்னு படிச்சிருக்காரு, என்னென்னு பார்த்தா அது ஹா ஹா ஹான்னு எழுதியிருக்கதில் அது லெட்டர்ஸ் பிரிஞ்சு வந்ததுனால அந்த மாதிரி அவர் படிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, சமாளிப்புகள்னா நிறையவே நடக்கும். போத்தனூர் தபால் நிலையத்தில் எப்படி இருந்தது சுவாரஸ்யங்கள்? திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறதுனால கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா ஜாலியாக பழகினாங்க, அதனால் அதில் நல்லா இருந்தது, அது ஒரு புது தனி அனுபவமாக இருந்தது அது. இப்போ கண்டினியூட்டிக்கு அப்படிங்கும்போது நம்ம ஓன் காஸ்டியூம் கொண்டு வரோம், சில நேரம் அவங்களே கொடுக்குற காஸ்டியூம் இருக்கும், ஸோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கேர்ஃபுல்லாக டீல் பண்ணீங்க? எல்லாமே நம்ம வந்து ஒரு செயலை செய்கிற வந்து நம்மளோட அனுபவம் தான் எல்லாமே. எனக்கு ஏற்கனவே எப்போவுமே வந்து பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அது எப்போவுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், அதனால் அதில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல இது வரைக்கும். கதையில் ரொம்ப சென்டிமெண்டான சீனு, இந்த பணம், மகள், இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம்ட்டு அந்த ஃபேனில் வந்து தூக்கு போடுற ஒரு நிலைக்கு போகிறது, அந்த சீனோட ஷூட் எப்படி இருந்தது? எப்படி எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா இது நம்ம பார்த்துருக்கோம், சும்மா படத்தில் பார்த்துருக்கோமே தவிர நமக்கு அதுதான் முதல் அனுபவம், எப்படி எடுக்க போகிறாங்களோ நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து அவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க, கட் பண்ணி அந்த சீன் எடுத்தாங்க. சூப்பர் சார். சார், புத்தக வாசிப்பு அது வந்து ஒரு நடிகருக்கு எவ்வளோ அவசியம்? அது நடிகர்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன், அதாவது இதுதான் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லா பொதுவாக நாவல்கள், கதைகள், குடும்ப கதைகள் எல்லாமே விரும்பி ரொம்ப விரும்பி படிப்பேன். அது எனக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்ததுன்னா, நான் கதை எழுதுகிற அளவுக்கு உதவி இருந்தது. நான் இதுவரைக்கும் ஒரு 25 சிறுகதைகள் எழுதியிருக்கேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கதைகள் வந்து நம்ம பாரதியில் வெளியாகிருக்கு. எழுத்தாளராகவும் இருக்கிறேன். ஆமாம், எழுத்தாளராகவும் இருக்கேன். அந்த வாசிப்பு வந்து எனக்கு என்ன, நான் சிறுகதை எழுதுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது. வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜினால் அந்த வாசிப்பு பழக்கம் குறைஞ்சி போச்சு, ஆனாலும் இணையத்தின் மூலமாக நிறைய பேர் படிக்கிறாங்க, இருந்தாலும் புத்தகத்தில் படிக்கிற அந்த மகிழ்ச்சியும் இதுவும் வந்து இதில் கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியம்,
எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அது. இப்போ நீங்கள் சிறுகதைகள் கையாளுறீங்கன்னா அது புனைவாக இருக்குமா இல்லை நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து அந்த மாதிரி எப்படி எடுக்கிறீங்க? அது பொதுவாக வந்து எல்லா எழுத்தாளர்களுமே வந்து அவங்க வீட்டிலையோ இல்லை சுற்றி நடக்கிற விஷயங்களையோ அதில் உள்ள இருக்கிற கருவை எடுத்து மேக்ஸிமம் அப்படி தான் செய்வாங்க. நானும் அந்த மாதிரி தான், நம்ம கூட வேலை செய்கிற இடத்துல நடந்த நிகழ்ச்சிகள், பார்த்த நிகழ்ச்சிகள் அதிலிருந்து வச்சு என்னுடைய கற்பனையும் சேர்த்து கலந்து அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அந்த கதைகள் 25 கதைகள் அப்படி தான் எழுதியிருக்கேன் நான். சூப்பர் சார். வாசிப்பே வந்து நம்மளோட ஞாபக சக்தியும் உணர்வுகளையும் நடிப்பில் மேம்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆ, நிச்சயமாக. அந்த வாசிப்புங்கும் போது அதுலேயும் வந்து நிறையா கேரக்டர்ஸ் வருது இல்லையா, அந்த கேரக்டர் ஒருவேளை நம்மளுக்கு வர வாய்ப்பு வர்றது வந்து நம்ம எழுதின கேரக்டராகவோ இல்லை வாசித்த கேரக்டராகவோ கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது நமக்கு வந்து நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். சூப்பர் சார். இவ்வளோ தூரம் குறும்படங்கள், மேடை நாடகங்கள், திரைப்படம், திரைப்படத்துக்கு பிறகும் குறும்படங்கள்னு நிறைய பிஸியான ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இவ்வளோ நாள் நமக்குள்ளே இருந்த சவுண்டு எப்போ வந்து மக்களுக்கு நாம் தெரியும் அப்படிங்கிறது, இப்போ ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகுது, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் மக்கள் திரையிடப்போ பார்க்குறாங்க, இப்போ நடிகர் ஆகிட்டோன்ட்டு அவங்கள்ட்டருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நமக்குள்ளே கேட்ட குரல் வந்து இப்போ மக்கள் மூலமாக நம்மளுக்கு கேட்குது ரியலாக, இந்த உணர்வு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எல்லாமே முழு காரணம் வந்து இயக்குனர் பிரவீன் தான். ஏன்னா அவர் இந்த என் நாடகத்தை பார்த்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அதனால் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது இந்த பயணத்தில் இப்போது நம்ம ஆரம்பத்தில் நார்மலாக குடும்ப தலைவர் இந்த பொறுப்பில் இருந்துட்டு இப்போ நடிகருங்கிற இதுக்கு வரும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நன்றி சொல்ல விரும்புகிறவங்க யாரெல்லாம்? அது வீட்டில் அவங்களுக்கு மனைவிக்கு நன்றி சொல்லணும், அது வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பிரவீனுக்கு நன்றி, அப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லா துணை இயக்குனர்கள் நடிகர்கள் எல்லாருமே கூட நல்லா ஒத்துழைச்சாங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். சூப்பர் சார். ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய நடிக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. என்னை அழைச்சி நீங்கள் பேசுனதுக்கு நானும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம் சார்.